நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு ஞாபகம் தான் வரும், அவங்க மென்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மென்மையானவங்களுக்கு ஒரு சில ஆசைகள் வந்து இருக்கும். நம்மளோட உடலை வந்து எப்பயுமே ஆண்களுக்கு வந்து விரும்புகிற மாதிரியான கட்டுக்கோப்பாக வந்து வந்து வச்சுக்கணும், அதே மாதிரி அழகாகவும் வந்து வச்சுக்கணும், கொஞ்சம் அறிவு திறமையோடையும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது அந்த காலகட்டத்தில் இருந்து வந்த ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு. பட் இந்த காலத்துலேயும் அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. இருந்தாலும் இப்போ மாடர்ன் உலகில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஏற்படுது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெமெடிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பழங்காலத்தில். பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரீம்ஸு கெமிக்கல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். பட் அந்த மாதிரியான ஒரு சில ரெமெடிஸை வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வந்து இப்போ இருக்கிற இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு நீங்கள் கெமிக்கல்ஸோ இல்லை வேறு ஏதாவது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடம்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். நான் முக்கியமாக எந்த பகுதியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிவயிறு தான். ஸோ அடிவயிறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து இது வந்துடாது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வந்து வரும். ஸோ இது எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிவயிற்று வந்து முடி வளர்கிறதோ இல்லை தேவையில்லாத இடத்துல வந்து முடி வளர்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து வேக்சின் பண்ணுவாங்க இல்லை ரேசர் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ பட் வந்து அது வந்து ஒரு நிரந்தர தீர்வே வந்து கிடையாது. ஏன்னா அந்த வேக்சின் யூஸ் பண்ணுறதால வந்து திருப்பி திருப்பி அந்த முடி வளருமே ஒழிஞ்சு ஆனால் வந்து அது சுத்தமாக வளராமல் நின்று போகிறதே வந்து கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அடிவயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வரலாம், இல்லாட்டியும் ஒரு சில பேருக்கு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வரலாம், அப்படி இல்லாட்டியும் ஒரு சில பேத்துக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட வந்து இந்த முடி வளர்றது வந்து இருக்கலாம். பட் இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முகத்திலலாம் ஒரு சில பேருக்கு வந்து மீசை வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர்த்த வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி. அதே மாதிரி தாடியெல்லாம் வளரும், இல்லை ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்செல்லாம் வந்து அந்த மாதிரி முடி வளர்கிற பிரச்சனைகள், இந்த ரோமங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து பெண்களுக்கு ஒரு சில பகுதியில் வந்து தேவையில்லாத இடத்தெல்லாம் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி வந்து கஷ்டத்தாலெலாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெமெடிஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணி முக்கியமான நிரந்தர தீர்வை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு. ஸோ கடலை மாவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தினந்தோறும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடலை மாவை விட ஒரு எஃபெக்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும், மஞ்சள் தான். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பொண்ணாகி அதுக்கப்புறம் நம்ம சாகிற வரைக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அந்த மஞ்சளையும் அட் த சேம் டைம் அந்த கடலை மாவையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ஆக்கி, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை அடிவயத்தில் வந்து தடகணும். ஸோ தடகினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் காஞ்சி போயிட்டு வறட்சியாக இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கையால் வந்து அதை மசாஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை நீங்கள் அந்த மசாஜ் பண்ண இடத்த வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் எல்லாமே வந்து உதிர்ந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்த எப்படி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா இந்த முடி வந்து திருப்பி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதியதாக ஒரு முடி கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வரவே வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு ரெமெடி அப்படின்னே சொல்லி சொல்லலாம். பட் இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேக்சின் யூஸ் பண்ணுவாங்க இல்லாட்டியும் வந்து ரேசர் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணி நான் சொன்ன மெத்தடில் வந்து வாரத்தில் ரெண்டு முறை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இல்லாட்டி டெய்லி யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நிச்சயமாக வந்து அதில் ஒரு மாற்றமே வந்து ஏற்படும். ஆனால் அது வந்து ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. எந்த இதை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை வேக்சின் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதோ இல்லை ரேசர் வச்சு யூஸ் பண்ணுறதோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. நான் சொன்ன இந்த ரெமெடியை யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணாவோ இல்லை வேக்சின் யூஸ் பண்ணாவோ திரும்ப திரும்ப அந்த இடத்துல முடி வளரும். அது மட்டும் இல்லை நீங்கள் ரேசர் யூஸ் பண்ண அந்த
இடம் வந்து பார்த்திங்கன்னா கருமையை வந்து கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தொலை தொலைன்னு ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சதைப்பிடிப்பு எல்லாம் ஒரு மாதிரியாக வந்து ஸ்கின் ஆகும். அதுக்கப்புறம் அதில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் தான் போயிட்டு வந்து டாக்டர்கிட்ட கும்பிட்டு காமிச்சு நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. மஞ்சளையும் பாலையும் கூட கலந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி நான் சொன்ன மெத்தடில் வந்து நல்லா ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன் வந்து இது வந்து கொடுக்கும். ஸோ இந்த ரெமெடியை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரியான ரெமெடிஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை நாங்கள்லாம் வேறு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். பட் நான் சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து எல்லாருக்கும் வராது, ஒரு சில பேர்த்துக்கு தான் வரும். அந்த ஒரு சில பேர் மட்டும் இந்த ரெமெடியை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ அதே அந்த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த வேக்சின் ரேசர் கெமிக்கல்ஸ் இது எதையுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. வீட்டு முறையில் பாட்டி வைத்தியன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த முறை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.